வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. லாஸ்ட் வீக் முழுசும் சில நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்டுட்ருந்தாங்க. என்னென்னா, என்னுடைய அக்கௌண்ட்டில் 100 ரூபா இருக்குது சார், என்னுடைய அக்கௌண்ட்டில் 150 ரூபா இருக்குது சார், இதை எப்படி எடுக்கிறது, இந்த பணத்தை எடுக்க முடியல, இது எடுக்கிறதுக்கு ஒரு வரியை சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதுக்கான பதில் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஹாய். இந்த அக்கௌண்ட்டில் வெறும் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா இதெல்லாம் வச்சுருக்கவங்க அந்த பணத்தையும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான எண்ணம். அப்படி அந்த பணத்தெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, அது உங்களுக்கு தான் பாதகமாக அமையும். சரி, இந்த மினிமம் பேலன்ஸ் இருக்குது தெரியுங்களா? அக்கௌண்ட் ஆரம்பிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும். ஒரு இடத்துல 5000 சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல 3000 சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல 1000 சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி வேறு வேறு இடத்துல வேறு வேறு பேங்க்கில் வேறு வேறு மினிமம் பேலன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த மினிமம் பேலன்ஸை நீங்கள் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும், எப்பயுமே அந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை. என்னென்னா, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அவங்க சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மினிமம் பேலன்ஸ் பற்றி தான் போன வீடியோவும் நான் போட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டதுனால, நண்பர்கள் இதை பற்றி கேட்டதுனால நான் மறுபடியும் இந்த மினிமம் பேலன்ஸ் விஷயத்தையே போட்டேன், இல்லைனா வேறு போட்டிருப்பேன். ஸோ இந்த 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா இதெல்லாம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சி போய் அந்த அமௌண்ட் என்ன ஆகும்னா சார்ஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஜீரோ கொண்டு வந்துடுவாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா 100 ரூபா இருக்குது, 200 ரூபா இருக்குது, அதையும் எடுத்துடணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா கடைசியில் ஜீரோ ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டில். அப்படி ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் பார்ப்பாங்க, ரெண்டு நாள் பார்ப்பாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டைம் விடுவாங்க, 1 வருஷம், 2 வருஷம், 2 வருஷம் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு டைம் வச்சுருக்காங்க, அந்த டைம் வரலும் அந்த அக்கௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் ஆகுதான்னு பார்ப்பாங்க. வெறும் ஜீரோ பேலன்ஸே இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை டெலீட்டே பண்ணிடுவாங்க, அந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணிடுவாங்க, அந்த அக்கௌண்ட்டை எடுத்துருவாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லலாம், எப்படி சிம்பிளாக சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு செல்லு வச்சுருக்கோம், அது என்ன பண்ணுவோம், எங்கேயாச்சும் ஒரு பொருள் பிடிச்சிருந்தா, ஒரு சீன் பிடிச்சிருந்தா, ஏதோ ஒரு அழகான பொருளை பார்த்தா, அழகான இடத்த பார்த்தா உடனே ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சி எடுப்போம். இப்படி எடுக்கடுக்க என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு போகும்போது மெமரி வந்து ஃபுல்லாகிரும். அப்போ என்ன பண்ணுவோன்னாக்கா, அதை எடுத்து பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி நிறைய ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிடுவோம். நம்மளே விருப்பப்பட்டு எடுத்த ஃபோட்டோ தான், ஆனால் அதெல்லாம் டெலீட் பண்ணிகிட்டே வருவோம். அது ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் முடிய எந்த யூஸும் இல்லை, அதனால் நிறைய ஃபோட்டோ, ஏன்னா அதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்றதுக்கு அதை டெலீட் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ தான் மெமரி நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா மெமரி ஃபுல்லாகிரும். ஸோ அதே மாதிரி தான் பேங்க்கும். பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பாங்க, அப்போ மெமரி அது அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கும், ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே வந்துருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், இது மாதிரி தேவையில்லாத கணக்கு ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்பாங்க, அன்வான்டடு அக்கௌண்ட் எதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. மாதிரி எதுவுமே ட்ரான்சாக்ஷனோ வருஷ கணக்காக இல்லாதது, அல்லது இந்த மாதிரி வெறும் ஜீரோ பேலன்ஸ் வச்சுட்டு சும்மா பேருக்கு கணக்கு வச்சுருக்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டெலீட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அது வீணாக இடத்த அடைச்சிட்ருக்கும். அது அவங்க அந்த டேட்டாவெல்லாம் இவங்க தேவையில்லாமல் அவங்க பாதுகாத்துட்ருக்கணும். அதனால் என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஜீரோ பேலன்ஸ் இருக்கிறது, வெறும் அமௌண்ட்டே இல்லாமல் வெறும் அக்கௌண்ட் மட்டும் இருக்கிறது, இதையெல்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. ஒரு காலத்துக்கு பார்த்துட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணலாம், டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி டெலீட் பண்ணால் நாம் என்ன நினச்சிருக்கோம், நமக்கு அக்கௌண்ட் இருக்குது, ஏதோ ஒரு செக் வந்துச்சுன்னா அதில் போடலாம், அல்லது பணம் எடுக்கிறதுக்கு அதில் போடலாம், பணத்தை போடுறதுக்கு அதில் போடலாம், அதில் வர பணம் யாராச்சும் அனுப்புறதா அந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம இந்த மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் அது ஜீரோக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னா, கடைசியில் அதை டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு அவசரத்துக்கு உதவும் போயிடும், ரொம்ப கஷ்டமாக ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் குறைஞ்சி கடைசியில் ஜீரோவுக்கு ஆயிரும். அப்புறம் ஒரு அளவு பார்த்துட்டு அவங்க அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி 100, 200 இருந்தால் அதை எடுத்துடணும்னு நினைக்காதீங்க.
எவ்வளோ இருக்குதோ அதுக்கு வட்டி வந்துட்டு தான் இருக்கும். 500 ரூபா இருந்தாலும் அதுக்கு வட்டி போடுவாங்க, 600 ரூபா இருந்தாலும் வட்டி போடுவாங்க. அதையும் எடுத்துடணும்னு நினைக்க வேணாம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுது இல்லையா. 100 ரூபா இருக்குது, அது எடுத்துட்டீங்க, அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையா, அதனால் எந்த பயனும் இல்லை. உங்களுக்கும் பயன் இல்லை, பேங்க்குக்கும் பயன் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை டெலீட் பண்ணியா பண்ணாதான் செய்வாங்க, ஏன்னா வீணாக அதே இடத்த அடைச்சிட்டு. ஸோ எப்பயுமே மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் எப்பயுமே உயிரோடு இருக்கும். நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் 0 ஆயிரும், ஒரு காலத்தில் அதை டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான், மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சில நண்பர்கள் போன வாரம் பூரா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் 100 ரூபா இருக்குது அது எப்படி எடுக்கிறது, 500 ரூபா இருக்குது எப்படி எடுக்குது, 400 ரூபா இருக்குது எப்படி எடுக்குது, என்னால் எடுக்க முடியல, இது ஒரு ஐடியா சொல்லுங்கள், எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்கிறதுக்காக தான் இருக்கிறது கஷ்டப்படுறாங்களாட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய சாராம்சம், மினிமம் பேலன்ஸ் எப்பயும் மெயின்டைன் பண்ணுங்கள், 0 வச்சுருக்காதீங்க, 0 வச்சுருந்தா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.